இந்த ரூம்லயா இருக்க என்ன? அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? உன் பேரை சொன்ன என்னம்மா? பேர் சொன்னதுக்கு ஜா கிளியற மாதிரி அடிக்கிற? இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? பேரை சொல்லியா கூப்பிடுற? நீ கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்கீங்க. என்ன மரியாதை அதே மரியாதையை எனக்கும் கொடுக்கணும், புரிஞ்சுதா? செவுத்துல ஒட்டுன பள்ளி மாதிரி இருந்துகிட்டு என்னையோ அடிக்கிற, இரு உன்ன கவனிச்சுக்கிறாரு. அப்ப நான் உங்களை எப்படிங்க கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்னா அக்கானு கூப்பிடு, சின்னக்கா சின்னக்கானு கூப்பிடு. அட உக்காமக்கா, கூப்பிட்டா போச்சு. அக்கா சின்னக்கா, அது சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு வந்த? ஒண்ணு இல்ல, இந்த ரூம் வசதியா இருக்காதுங்க அக்கா, வேற ரூம் மாறிக்கங்கக்கா. இந்த வீடு கூட தான் வசதியா இல்ல, எல்லாம் என் தலையை எழுத்துடா. இருந்துட்டு போட்ட வீடு, நான் இங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல சின்னக்கா, இந்த ரூமுக்கு வேற ஒரு கெஸ்ட் வராங்க. என்ன சொன்ன? என்னடே, நானே ஒரு கெஸ்ட், அது யாராது? என்ன வெளியில அனுப்புறவங்களுக்கு அவ்வளவு பெரிய கெஸ்ட்? யாரா இருந்தாலும் போய் தெருவில் படுக்க சொல்லு. நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டா அந்த இடத்தை வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், தெரிஞ்சதா? சரிங்க சின்னக்கா. என்னடா நீனும் போலியா? இந்த போயிடுறேன் சின்னக்கா, என்ன அடிச்சடிச்சு நீங்க டயர்டா இருப்பீங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க சின்னக்கா, போறேங்கக்கா. சரியான ஊர் நாட்டனா இருப்பான் போல. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என்ன ரூம் தானே வேணும், சூப்பர் ரூம் காட்டுறேன், கூட வாங்க. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணிக்கும் இந்த ரூம் தான் வேணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கு இந்த ரூம் தான் வேணும். இந்த ரூம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா. இருங்க. என்னமோ காத்து கவிதை எழுதிட்டு இருக்க. இருப்பா, யோசிக்க வேணாமா? இப்ப என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. டேய், நீ ஐடியாவை சொல்லு, அது சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன். என்ன ஐடியா? என்ன, வாய் மட்டும் அசைது, டயலாகே வரல. இது சைலன்ஸ் ஆட்டுமா? பாக்குற ஆடியன்ஸ்க்கு புரியும். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, அட வாங்கப்பா. அப்புறம் எப்படி நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? பக்கம் போனாலும் சிக்னல் கிடைக்கலையே, இப்ப என்ன பண்றது? கால்ல என்ன அடிச்சல்ல? எப்படி பார்த்தாலும் சிக்னல் வர மாட்டேங்குதே. இரு இரு, உனக்கு வைக்கிற வெயிட் சின்னக்கா. என்னடா அந்த பயம் இருக்கணும், வா. சரிங்கா, பால் எடுத்துக்கங்க சின்னக்கா. பரவாயில்லையே, நல்ல பழக்கம் தான். நைட்ல பால் குடிச்சிட்டு படுத்தா நல்ல தூக்கம் வரும். அக்கா சின்னக்கா, அப்படியே இந்த மாத்திரையும் எடுத்துக்கோங்க அக்கா. மாத்திரையா? என்ன மாத்திரை இது? ஓ, விட்டமின் டேப்லெட்டா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல பையனா தான் இருக்க. நிறைய நல்ல பழக்கம் இருக்கு உங்ககிட்ட.
இது விட்டமின் மாத்திரை இல்ல சின்னக்கா, தூக்க மாத்திரை போட்டுக்கங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? மாத்திரை போட்டு தூங்குற மாதிரி இருக்கா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கொன்னுடுவா உன்ன. அம்மா, இந்த வீட்டுல என்ன எல்லாரும் தூக்க மாத்திரை போட்டுதான் தூங்குவீங்களா? சின்னக்கா, மத்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் தூக்க மாத்திரை போடாமையே நிம்மதியா தூங்கலாம். ஆனா இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கினாதான் நிம்மதியா தூங்க முடியும். அப்படிங்களா விசேஷம் இருக்கு இந்த ரூம்ல? ஏன்னா இந்த ரூமோட வாஸ்து அப்படி. கல்ல வாங்க பத்தாதா உனக்கு? சின்னக்கா, நீங்க இங்க தங்குனா அதை விட அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா சின்னக்கா? என்னடா இந்த ரூம் விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கியா? அப்படி எல்லாம் இல்ல சின்னக்கா. நீங்க அடிச்ச அடியில நான் உங்க அடிமை ஆயிட்டேன். நான் நிஜமாவே சொல்றேன், இந்த ரூம்ல நீங்க தூங்கணும்னா தூக்க மாத்திரைய போட்டுட்டு தாங்க தூங்கணும். இல்லன்னா அதுங்க வந்துடுங்கா. அதுங்களா? இதுங்க அதுங்கன்னா சொல்லி தொலைய. ஆவிக்கா, ஆவிங்க. ஆவிங்களா? அக்கா சத்தமுடா சின்னக்கா. டேய், யார்கிட்ட கதை விடுற? அப்படியே ஆவிங்க வந்தாலும் அக்காவை பார்த்து அடிச்சு பதறி ஓடி போயிடும். படா. ஐயோ அக்கா, நிஜமாதான் சொல்றேன் சின்னக்கா. ஜமீன் தாத்தா இந்த ரூம்ல நிறைய பேர் அடிச்சே மர்டர் பண்ணிருக்காராம். அதுக்கப்புறம் இந்த ரூம்ல அவரை பழி வாங்கறதுக்காக ஆவிங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கக்கா. என்ன சொல்றாங்க? யார் இந்த ரூமுக்கு வந்தாலும் உங்களை அடிச்சே கொன்றுமா. நிஜமா இருக்குமோ? அதனாலதான் சொல்றேன் சின்னக்கா, நீங்க இங்க தங்காதீங்க. கரெக்டா 11 மணிக்கு இந்த ரூமுக்கு அதுக வந்துடும். ரொம்ப பயமுறுத்துறோம். அது எனக்கு இந்த ஆவி பேயில எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஒருவேளை அந்த பேய் வந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவா, அதுங்க வரும்போது சலக்கு சலக்குன்னு கொலுசு சத்தம் கேக்கும். ரொம்ப பழசுடா. அந்த சத்தம் வந்தா பேய் வருதுன்னு அர்த்தம். ஆமாடா, கொலுசு சத்தம் கேக்குது. ஆமாக்கா, கொலுசு சத்தம் எல்லாம் கேக்குதுக்கா. அக்கா, எப்பவும் 11 மணிக்கு வர ஆவிங்க இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பி வந்துருச்சுக்கா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அக்கா, கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னா காத்துல மல்லிகைப்பூ வாசமும் வரும்க்கா. மல்லிகைப்பூ வாசனையா? இப்ப சீசனே இல்லையடா. மல்லிகை ஸ்ப்ரே நல்ல வாசனையா இருக்கே. ஒருவேளை காத்துல கூட அசஞ்சிருக்கா. ஜன்னல் கதவு வேற படபடன்னு அடிச்சிட்டு இருக்குக்கா. இது கூட லேசா புகை வேற வருக்கா. ஆமாடா, புகை வந்துருச்சுடா. ஐயோ, நிறைய புகை வருதுடா. அக்கா, நாய் நரியெல்லாம் வேற ஊழல் எடுக்கா. நீ என்ன பேய் கூட குடும்பம் நடத்துன மாதிரியே எல்லாத்தையும் சொல்ற. தப்பிக்கவே முடியாது. மாவளே, ஒண்ணுன்னு என்றதுக்கே ரூமை விட்டு ஓடிட்டாளே. 2-3 எண்ணி இருந்தா ஊரை விட்டு ஓடிருப்பாளோ. எப்படியோ ஓட விட்டாச்சுல,
யாருகிட்ட வேலை கிட்டியவா? மகளி போட்டுக்க. சூப்பர் மாமா. அடங்காத காளைய அடக்குறதாண்டா இந்த சிங்கார வேலனுடைய வேலை. வேலன் சிங்கார வேலன். கொஞ்சம் அடக்குறியா? பெரிய கமலஹாசன் நினைப்பு குத்துறனா? ஏம்பா நீ திருந்தவே மாட்டியாப்பா? டேய் திருந்தி நான் என்ன திருவள்ளுவரோட ஆக போறேன். சொன்ன முடிச்சு எனக்கு மாமா. என்ன மாமா இன்னும் வரல? போன் பண்ணாங்க, பக்கத்துல வந்துட்டாங்களா? சரி மாமா. அது வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க மாமா. கார் வருது. வருது வருது. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. மாமா பார்வதி வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. என்ன ரொம்ப நன்றி. நான் பிறந்து வளர்ந்து ஓடி விளையாடின வீடு பாது. இந்த வீட்டுக்குள்ள என் காலடி படாத இடமே இல்லை. ஆனா இப்ப அதே வீட்டுக்குள்ள அம்மா பாட்டிக்கு தெரியாம கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆதி. என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில போகும்போது மன கஷ்டம்லாம் தீர்ந்து சந்தோஷமா ஊருக்கு போவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதுதான், என்னோட நம்பிக்கையே உன் பாட்டி தான். கரெக்டா சொன்னீங்க மாமா. ஆமா மாப்பிள, பாட்டி அம்மா காலையில இருந்து உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி அக்கா மனசு கண்டிப்பா மாத்திடுவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ரெண்டு பேரும் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட உள்ள வாங்க. வேலு நீ போய் ரூம் ரெடி பண்ணு, நாங்க பின்னாடியே வரோம். சொல்லி உங்க அப்பன் சொன்னா நீ என்னப்பா பின்வாசல் வழியா வந்திருக்க? இந்த பொண்ணு யாரியா? என் பொண்டாட்டி பாட்டிமா, பேரு பார்வதி. வா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்கப்பா. எப்படா உனக்கு கல்யாணம் ஆச்சு? பாட்டிமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து ஊருக்கே தெரியும். நீங்க என்னமோ புதுசா கேக்குறீங்க. எனக்கு எப்படிதான் தெரியும்?
அது வந்து பாட்டிமா, ஆதி மாப்பிள அகிலாக்காவை விருப்பத்துக்கு மாறா பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்புல, அதனால உங்களுக்கு தகவல் தெரியாம இருந்திருக்கலாம். பொண்ணு பார்வதி வேற யாரு இல்ல, நம்ம டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு. அடியாத்தி சுந்தரம் போனா ஹாத்தி ராசாத்தி. என் பேர அவனுக்கு பொருத்தமான பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகிலாண்டேஸ்வரிக்கு விருப்பம் இல்லாம நடந்த விஷயங்கிறதுனாலதான் அகிலா என்கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆமா பெரியமா, அகிலா பார்வதிய எப்படியாவது ஏத்துக்கணும். இவங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்ததே நீங்க சொன்னா கண்டிப்பா அகிலா தட்டாம கேப்பான்னுதான். நீங்க தான் அகிலா கிட்ட சொல்லி பார்வதிய ஏத்துக்கி வைக்கணும். அவ்வளவுதானே, ஒரே ஒரு வாரம், ஒரே ஒரு வாரத்துல இவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேன். அதை இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடறேன். ஏமா, உன்னை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன் அகிலாவுக்கு மாத்திரம் பிடிக்கல? எனக்கு புரியாம தான் கேக்குறேன், ஏன் அவளுக்கு உன்னை பிடிக்காம போச்சு? தெரியுமா, அகிலாவுக்கு பார்வதிய ரொம்ப பிடிக்கும். பார்வதிக்கு ஒண்ணுன்னா அகிலா துடிச்சு போயிடுவா. ஐயோ, என்னையா போட்டு குழப்பறீங்க? என்ன குழப்பம் பாட்டி? பிடிக்கும், ஆனா பிடிக்காது. டேய் வேணாம், உத வாங்குவேன். ஒழுங்கா என்ன ஏதுன்னு சொல்லு. அகிலாவுக்கு பார்வதி மேல பாசமும் இருக்கு, அதே சமயம் இவ்ளோ விசுவாசமானவ, தங்கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டாளேங்கிற கோபமும் இருக்கு. புரிஞ்சிருச்சு. நீங்க தான் பெரியமா இந்த குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். கவலைப்படாதயா, இந்த பாரு, புருஷோத்தம சொன்ன மாதிரி நீங்க இங்க இருந்து போகும்போது அகிலாண்டேஸ்வரி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டு தான் போவா. அகிலா உன்னை மருமகளா ஏத்துக்க வைக்க வேண்டியது இந்த பாட்டியோட பொறுப்பு. என்ன இப்ப உனக்கு சந்தோஷமா? ஐயோ, ஏய், இந்த பாட்டி இருக்கும்போது நீ மனசு கஷ்டப்படக்கூடாது கண்ணு, சந்தோஷமா போ. நான் இருக்கேன்ல. அப்புறம் என்ன மாப்பிள்ள, பாட்டிக்கிட்டே இ பாஸ் போட்டாச்சு. வாங்க வாங்க, போங்க 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 போங்க. வேலை ஜமீன் கிளவிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். சிங்காரம், ஜமீன் கிளவின்னு சொன்னது காதுல கேட்டுருச்சோ? கேட்டிருக்காது. ஆமா, ஜமீன் அம்மா எதுக்குமா இப்ப அடிச்சீங்க? ஏண்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொன்ன? ஜமீன் கிளவியா? நீ ஒரு தடவை சொல்லி இருந்தா நான் மன்னிச்சு போனா போதுன்னு விட்டுருப்பேன். நீ திரும்பவும் என்ன ஜமீன் கிழவி கிழவி கிழவின்னு சொன்ன பாரு, அடிச்ச. நான் எப்பமா சொன்னேன்? இப்ப சொல்லிட்டியாடா? இல்லம்மா. ஆமாண்டா, 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 ஆமாண்டா. ஜமீன் கிழவியா? ஜமீன் கிழவி. இப்ப எதுக்குமா அடிச்ச? மறுபடியும் நீ சொல்லாம இருக்கணும் பாரு, அதுக்குதான் அடிச்ச. சொல்ல மாட்டேன்.
பாம்பு காதுற அந்த கிழவிக்கு. மாவனை பிச்சு விடுவான் பிச்சு. ஜமீன் கழுவியான் ஜமீன் கழுவி குத்துவான்.